மீண்டும் பிறப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் பேராசி என்று சொல்லப்பட்ட பாவி எனக்கு பெரிய உண்டு பண்ணுகின்றான் பாவி என்று சொல்லப்பட்ட பாவி மீண்டும் எனக்கு பெரிய உண்டு பண்ணுகின்றான் பிற மனது புண்படு பேசி அந்த பேசுவதால் பிற மன அல்லல் போடுவதால் எனக்கு பெரிய இருக்கிறது இந்த நான்கும் என்னை மீண்டும் பெறுவதற்கு காரணமாயிருக்கு நீர் அத்தனை நீர் இத்தனை குணத்துடன் பிறந்திருக்கிறீர் நீரும் உமக்கும் இந்த குணம் இருந்தது ஐயனே நீர் மட்டும் எப்படி ஐயா இந்த வாய்ப்பு பெற்றீர் எனது ஆசான் திருவர் கடாச்சத்தால் இந்த வாய்ப்பு பெற்றீர் பொருள் வெறி அற்றது பொல்லாத காமி வெறி வெந்தது பொறாமை அற்றது பிறர் புண்படு பேச வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற குணக்கேடுகள் என்னிடம் திருவுள் கடாச்சத்தால் இந்த அழுக்கு நான்கு குணங்களும் அழுக்கு இது உடம்பு மனிதவர்க்கும் தோன்றும் போதே இருக்கு இது செயற்கை அல்ல இயற்கையால் மனித வர்க்கத்தை விட்டு போயிருக்க வேண்டும் இது இயற்கை இனி இந்த உலகத்தில் இன பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் மனிதன் வர்க்கம் தோன்றினால் இந்த குணக்கடி இருக்கதான் செய்யும் நீக்கினால் கடவுள் தன்மை அடைகிறான் நீக்க விட்டால் நரகத்துக்கு போகிறான் நீக்குவதற்கு என்ன உபாயம் பக்தி என்று சொல்லப்பட்ட பக்தி என்று சொல்லப்பட்ட ஒரு சுத்த ஜலத்தான் அது கழிகினால் அன்றி குணக்கெடுக்கிறார் அப்போ இந்த குணைக்கெடுக்கு என்ன உபாயம் அதை வெல்லுவதற்கு இயற்கை தான் யாரும் மறுக்க முடியாது அந்த இயற்கை குணைக்கெடுகளை இயற்கையை இயற்கை வந்த ஞானிகளோட ஆசி பெற்று அவருடைய தயவால் குணைக்கெடு நீங்கிவிட்டது என்று ஒருவன் குணைக்கெடுகளை பற்றி அறி நீக்கிக் கொண்டானோ அன்று அவன் அறத்தை பின்பற்றுகிறான் அறம் அறம் அது தர்மம் அது முதல் படிக்கட்டு கொணைக்கேடு அற்றிருப்பது அறம் கோபம் போன்ற கொணைக்கேடு முழுதுமாக நீங்குவது ஞானம் அப்ப இந்த கொணைக்கேடு செத்த பின் ஏன் இல்லை செத்த பின் கொணைக்கேடும் செத்து விட்டது சாகவில்லை அந்த உடம்பில் மூச்சு காட்டு ஏக்கத்தால் தான் இந்த கொணைக்கேடு மூச்சு காட்டு ஏக்கமே ஆன்ம இயக்கம் ஆன்ம இயங்குகிறது ஆன்ம இயக்கமே மனம் அந்த இயக்கத்திற்கானமா கொணைக்கேடு இருக்கு மூச்சு நின்று விட்டது கொனைக்க மூச்சு நின்று விட்டு செத்து போச்சு செத்து போச்சு கொனைக்கடும் செத்து போச்சு ஆனா பொல்லாத பாவத்தை சேகரித்து ஆன்மாவுக்கு மூட்டை கட்டி அனுப்பிச்சுட்டு இருக்கு ஆன்மா தனியா போகவில்லை புண்ணியம் செய்தால் ஆன்மா புண்ணிய மூட்டை கட்டி இருக்கும் இந்த கொனைக்கடுன்னு சொல்லப்பட்ட இது ஆன்மா மாசுபடுத்தி இல்லாமல் பெரிய பாவ மூட்டையை சுமந்து ஊருக்கு போகும் ஒருவன் செத்தால் காட்டி இறந்தது மட்டுமல்ல அந்த உடம்பு தாங்கி செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஆன்மா சென்றடையும் அவர் என்ன செய்கிறார்கள் அந்த ஆன்மா என்ன செய்யும் மறுபடி எந்த எந்த அளவுக்கு பாவ செய்திருக்கிறானோ அதுக்குரிய பிறவி எடுக்கும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க